வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒரு ஜாதகருக்கு கன்னி லக்கணம், அஸ்த நட்சத்திரம், மூன்றாம் பாதம், இந்த உடல் புள்ளி, அதாவது இந்த லக்கண புள்ளி நகர்ந்து செல்லக்கூடிய அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போகக்கூடிய காலகட்டங்களில் ஜென்ம லக்கணம் என்ன வேணாலும் இருக்கலாம். அதில் வந்து மிதுனமாக இருக்கலாம், இல்லை கடகமாக இருக்கலாம், ஏன் சிம்மமாக கூட இருக்கலாம். சிம்ம லக்கணம் வரும்போது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகர் கேட்பார். அதே கடக லக்கணம் போகும்போது அவருடைய திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி, முயற்சியை பற்றிய கேள்வி கேட்பார். அதுவே அவருடைய மிதுன லக்கணமாக இருந்தால் தொழில் சம்மந்தப்பட்ட, வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பார். அதுவே அந்த லக்கணம் வந்து ரிஷப லக்கணமாக இருந்துச்சுன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கும். இந்த ரிஷப லக்கணத்திலேருந்து கன்னி லக்கணம் வரக்கூடிய ஐந்து லக்கணம் கடந்து செல்லக்கூடிய காலகட்டம், அஞ்சாவது பாவகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும் அப்படிங்கிறது தான் அச்சய லக்கண பத்ததி ஜோதிடம். இன்றைக்கி வந்து அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம் தொழில் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது, ஜாதகர் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது, மகிழ்ச்சி சம்மந்தப்பட்டது, இரண்டாம் தார சம்மந்தப்பட்டது, அண்ணன் சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, அம்மாவோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, அம்மாவுடைய இயற்கை, அதாவது அம்மாக்கிட்டே வரக்கூடிய சொத்து பத்து நிலங்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஜாதகர் கேட்க வந்திருப்பார். இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆனால் 6, 8, 10, 12 சந்திரன் இருந்தால் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை கொடுக்கும், மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை ஏற்படுத்தும், தேவையில்லாத பிரச்சனைகள், உடல் உபாதைகளை கொடுக்கும். மனதையும் உடலையும் இறுக்கமாக, உடல் வந்து கோவிலுக்கு போய் சொல்லுவோம், கோவில் போக முடியாதுங்க, என் மனம் நினைக்க இந்த கோவில் போகலாம் அப்படின்னு நினைப்பேன். நான் இப்போ இந்த புதுடார் கோவிலுக்கு போகணும், பட்டுக்கோட்டையில் தானே இருக்குது, பழக்கரக்கோட்டையில் தானே இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இந்த கோவிலுக்கு அந்த ஜாதகர் நினைத்த நேரத்தில் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் உங்களுடைய அச்சய இலக்கணம் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. நான் முன்னாடியே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, உடல் நல்லா இருக்கா, மனம் நல்லா இருக்கா, தன்னுடைய உடல் இயற்கை கழிவுகள், நம்மளுடைய உடல் வந்து எப்படி இயற்கை கழிவுகள் வந்து மலம் பிரச்சனையானுச்சு அப்படின்னா உடலில் பிரச்சனை இருக்குது. சிறுநீர் பிரச்சனையானுச்சுன்னா, சிறுநீர் சம்மந்தப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி சிறுநீர் போகிறதோ, இல்லை சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது தசாபத்தியில் உள்ள பிரச்சனையை வந்து அந்த ஒரு சிறுநீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தோடு ஒப்பீடு பண்ணணும். ஒரு பதட்டமாகவோ பயமாகவோ, இல்லை வந்து ஒரு ஜாதகருக்கு இறுக்கமாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு அந்த சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் எதிர்ப்பு டக்குன்னு வந்துடும் அந்த விஷயம். அதேமாரி அந்த மலம் அப்படின்னா இயற்கை உபாதைகள் வந்து பார்த்திங்கன்னா மலம் வந்து உடல் சரியில்லை அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து மயக்கமாகவோ இருந்தாலோ, இல்லை வந்து உணவுப் பொருள் அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்லனாலும் சரி, அந்த கழிவுகள் வந்து கண்டிப்பாக வந்து காமிச்சு கொடுத்துரும். அதுதான் வந்து அச்சய இலக்கணம், அச்சய ராசி. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உடலோட அமைப்பில் உங்களுடைய இயற்கை கழிவுகள் வந்து எப்படி வெளியேறுது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை ஒருத்தர் வந்து மலம் கழிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு உடல் ரீதியாக ஏதோ ஒரு விதமான ஒரு பயம் உள்ளுள்ள ஏதோ ஒன்று இருக்குது, உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதேவே 2 தடவை காலை மாலை அப்படிங்கிற படத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த அச்சய இலக்கணம் வந்து கரெக்டாக இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும், பாதகத்தையும் கொடுக்கும், தொழில் ரீதியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதிக கஷ்டங்க, அதாவது ஹார்ட்வொர்க் பண்ணி சம்பாதிச்சு மிகப்பெரிய அளவில் செல்வந்தர் ஆகக்கூடிய நட்சத்திர பாதமும் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கன்னி லக்கணத்திற்கு 6, 8, 10, 12 சந்திரன் நின்றால் கண்டிப்பாக ஜாதகர் வதைப்படுவார், நோய்வாய்ப்படுவார், தேவையில்லாத பிரச்சனைகளை தாங்கி நிற்பார். இதனால் வரைக்கும் நீங்கள் எல்லா நட்சத்திர பாதத்தையும் பார்த்துட்டே வாங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு நட்சத்திர பாதம் வரும், அதை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட ஜாதகரை மட்டுமே அதிகமாக இயக்கும். என்னுடைய ஜாதகம் எனக்கு இயக்கும், என் குழந்தையோட ஜாதகம் என் குழந்தைய இயக்கும், எனக்கும் என் குழந்தைக்கும் தனிப்பட்ட அதாவது வீடு ஒன்றா இருக்கலாம், ஆனால் வந்து வெவ்வேறு வயறு, வெவ்வேறு நான் தனியாக சாப்பிடணும், என் பையன் தனியாக சாப்பிடணும். அதுமாரி அந்த கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை குறிக்கும் அச்சய இலக்கண பத்ததியில். அச்சய இலக்கணம் கன்னி இலக்கணத்திற்கு அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஒரு யோகமான நட்சத்திர பாதம். இது ஏதாச்சும் பக்கத்தில் சந்திரன் கோவில், அதாவது அம்மன் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல, தண்ணீர் சம்மந்தப்பட்ட நீர்நிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் அம்மனோட வழிபாடு, இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த ஏதாச்சும் ஒரு துர்க்கையம்மனோ, இல்லை வனதுர்க்கையம்மனோ,
காடு சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் அந்த தண்ணி இருக்கக்கூடிய இடமும் காடு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வனபத்திரகாளி, வனதுர்க்கை இதை சம்மந்தப்பட்ட தெய்வங்களை வணங்கும்போது வாழ்க்கையிலே அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு யோகத்தை குறிக்கும். இன்றைக்கி வந்து ரேவதி திருச்சியிலேருந்து ஒரு ஜாதகர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய வயது 29 வயது. லக்கணம் வந்து மகர லக்கணம். அதேமாதிரி ஏழாம் இன்றைய அச்சய லக்கணம் வந்து மேஷ லக்கணம். மேஷ லக்கணத்துக்கு லக்கணாதிபதி செவ்வாய் பலமாக இருக்கா அப்படின்னா செவ்வாய் 6 இருக்குது. 6, 8, 10 ஒரு கிரகம் நிற்கக்கூடாது. 10 வருடத்துக்கு இருக்கக்கூடிய அதிபதி எதிர்பார்த்த யோகத்தை இல்லை. அது அஸ்வினி நட்சத்திரம் 1 பாதம் இப்போ தான் வந்திருக்கு. சரி, 10 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய அதிபதி செவ்வாய் பலம் இல்லை. நட்சத்திர அதிபதி கேது பலமாக இருந்துச்சுன்னா யோகத்தை கொடுக்கும். கேது எங்கே இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஜாதவரோட முயற்சியில் கண்டிப்பாக இவருடைய உறவினர்கள் வகையில் எல்லா மூத்த சகோதரமும் இளைய சகோதரமும் சேர்ந்து இவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைப்பாங்க. 2021 ஏழாவது மாதத்துலேருந்து 2022 ஆகஸ்ட்டுக்குள்ளே இவங்களுக்கு திருமணத்தை நடத்தி முடிக்கும். நான் சொன்னாலும் அதே தான். அதே வந்து அச்சய லக்கண பத்ததிங்கிற ஜோதிடர் நீங்கள் மெட்ராஸில் பார்த்தாலும் சரி, காஞ்சிபுரத்தில் பார்த்தாலும் சரி, சேலத்தில் பார்த்தாலும் சரி, கோயம்புத்தூரில் பார்த்தாலும் சரி, மதுரையில் பார்த்தாலும் அஸ்வினி நட்சத்திரம் 1 பாதம் கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் நடக்கும். கேது எங்கே இருக்குது? 3 இருக்குது. அப்போ இளைய சோகர் மூலமாக, மூத்த சோகர் மூலமாக, ஏன்னா 3, 11 எப்போயுமே இண்டிகேட் பண்ணும். அப்போ ஜாதகருடைய திருமண வாய்ப்பு எதிர்பாராத திடீர் திருமணம் நடக்கும். ஏன்னா ராகு கேதுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எதிர்பாராத திடீர் திருமணத்தை நடத்தி கொடுக்கும். இது அவ்வளோ அழகாக சொல்லலாங்க. ஆனால் 6 இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவோம்? போராட்டத்தை கொடுக்கும், போராட்டம் கொடுக்கும். ஜாதகர் விருப்பப்பட்டால் திருமணம் உண்டு. ஜாதகர் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக திருமணத்தை அமைத்து கொள்ளலாம். இப்போ ஜாதகர் போய் ஒரு விஷயத்தை நீ கேட்டிங்கன்னு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் 2021 7 2022 8 திருமணத்தை முடித்து வைக்கும் இறைவன் முருகன் அருளால். எல்லா வல்ல இறைவன் வந்து கூடிய வகையில் எங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இவருடைய தசா பற்றி சுக்கர தசை. இந்த லக்கணம் வந்து சுக்கரன் வந்து 3 ஜாதகருக்கு வந்து 4 இருக்குது. வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல தான் எங்களுடைய திருமண வாய்ப்புகள் இருக்குது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திருமண வாய்ப்புகள் அமையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். 7 அதிபதி சுக்கரன் 4 இருப்பதாலும், 4 அதிபதி சந்திரன் இந்த லக்கணத்திற்கு 12 இருப்பதாலும் வீடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண உறவுகள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கணும், பிரச்சனையில் திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். இவங்க பெங்காஜி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சாமியை பலமாக பிடிச்சி, ஆஞ்சநேயர் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு சரணாகதி அடைகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய வரன் உங்களுடைய மணம் மகனை அழைத்து வந்து மணம் மகனை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காலத்திற்கு கண் முன்னே காமிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தை பதிவு பண்ணுறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.